கிண்டியில் இருநூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் இந்த மருத்துவமனையை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாளில் திறக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது மருத்துவமனையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் ஜூன் ஐந்தாம் தேதி திறந்து வைப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் வெளிநாடு பயணம் காரணமாக ஜூன் ஐந்தாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் தமிழ்நாடு வருகை திடீரென ரத்தானது இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் ஜூன் பதினைந்தாம் தேதி தமிழ்நாடு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் கிண்டி பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை அவர் திறந்து வைக்க உள்ளார் இதற்காக குடியரசு தலைவர் திரௌபதி முர்முவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி டெல்லியில் சந்தித்து அழைப்பு விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து முன்னிலையில் நிற்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் அதை தாண்டி சமீபத்தில் நடந்த கர்நாடகா தேர்தலில் பல பகுதிகளில் எல்பா தமிழ்நாடு தலைவர்கள் போனால் தமிழர்கள் இருக்கிற பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணுவாங்க அதை தாண்டி பல பல இடங்களில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருடைய பிரச்சாரமும் அமைஞ்சிருந்துச்சு இந்த பாஜக எதிர்ப்பை தேசிய அளவில் கட்டமைக்கிறதில் விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க இதில் ரொம்ப கன்சிஸ்டண்டும் வந்து ரொம்ப கமிட்டடாக கன்விக்டடாக வந்து முயற்சிகளை வந்து செய்யக்கூடிய ஒரு தலைவர் தான் விடுதலை சிறுத்தை கட்சி அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நீங்கள் பாஜக பாஜகன்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மாக அவங்க வெளியில் தெரிகிறாங்க ஒரு கவர்னிங் ஃபார்மாக தெரியறாங்கன்றதுனால பாஜகன்னு சொல்கிறோம் இது பாஜகவை எதிர்ப்பது என்பதை விட பாஜகவை இயக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பை எதிர்ப்பது ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்ப்பு என்பதை விட ஆர்எஸ்எஸ் பாஜகவை இயங்க இயக்கக்கூடிய அல்லது அவங்க இயங்கக்கூடிய தளமான சனாதனத்தை எதிர்ப்பது என்கின்ற வகையில் தான் வந்து நாம் வந்து அதை பார்க்குறோம் விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழர் அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கார் தான் வந்து பல நேரங்களில் வந்து சொல்லியிருக்கோம் வி ஆர் நாட் பொலிட்டிக்கல் ஆப்பனன்ஸ் வி ஆர் ஐடியாலஜிக்கல் ஆப்பனன்ஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கலாக இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து கெஜ்ரிவாலே கூட வந்து பொலிட்டிக்கலாக அவர் வந்து பிஜேபியை எதிர்க்கலாம் ஆனால் இவங்க ஜெய் ஸ்ரீராம்ன்றாங்க அவர் ஜெய் அனுமான்ன்றார் அப்போ அவங்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து ஒரு நேரடியாக கான்ஃபரன்ஸ் பண்ணுற எதிரி வந்து யாருமே கிடையாது அந்த தளத்தில் ந விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது அதே நேரது கோட்டில் தான் வந்து இன்றைக்கி வந்து திராவிடத்தை பேசக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சமூக நீதியை பேசக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் அந்த பிளாட்ஃபார்மில் தான் நம்ம இருக்கிறோம் அதை இன்னும் கொஞ்சம் வேகமாக இன்னும் கொஞ்சம் அதை வந்து உத்வேகத்தோடு கொண்டு போகக்கூடிய வகையில் அந்த கருத்துக்களை மக்களிடையே தெளிவாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தல் வந்தபொழுது நீங்கள் பாஜக என்ன பண்ணாங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு டாக்டிக்கலாக ஒரு டிசிஷன் பண்ணிட்டாங்க நாடு முழுவதும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து இது டெவலப்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்போ யாரும் குஜராத்தை பார்க்கல குஜராத் எவ்வளோ வந்து கேவலமாக இருக்குன்றது வந்து இன்றைக்கி வெளிப்பட்ட அளவுக்கு அன்றைக்கி வெளிப்படலை ஏதோ குஜராத் பயங்கரமாக இருக்கு போல் இருக்கின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி கிராஃபிக்ஸ் தான் பார்க்குறோம்ல நிறைய எப்படியெல்லாம் வந்து இவங்க மாற்றி மாற்றி ஒன்று வந்து சிறுமப்படுத்தணுன்னா வேறு எதையா கொண்டு வந்து இது இப்படி இருக்குன்னு வாங்க இவங்கள பெருமைப்படுத்திக்கணுன்னா ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி குஜராத் மாடல்னு ஒன்று சொல்லி முன்னேற்றம் பல லட்சம் கோ பல கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு